நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் வீக்கெண்ட் சண்டே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு நாம எல்லாரும் எதிர்பார்த்த டாடா ஸ்டீலோட ஸ்பிளிட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் நேத்தே இந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன், கொஞ்சம் டைம் இல்லை, அதனால நேற்று போட முடியல. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த டாடா ஸ்டீலோட ஸ்பிளிட் டேட் வந்து எப்போ வரும், என்ன ரேட்டு, ரெக்கார்ட் டேட் என்ன, எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஆல்ரெடி ஹோல்டில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், இப்போது வாங்கி வச்சுக்கலாமா இல்லை ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வாங்கலாமா, இதெல்லாம் எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்காக இந்த பதில் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பதில் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது ஜாம்செட்ஜி நெசர் வான்ஜி டாட்டா. நசர்வான்ஜி டாட்டா இவர் தான் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை 1907 உருவாக்குனாரு. இது ஃபர்ஸ்ட்ல வந்து டிஸ்கோ அப்படின்னு சொல்லி டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படிங்கிற நேம்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது நேராக டாடா ஸ்டீல் அப்படிங்கிற நேமுக்கு மாற்றப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு உலகத்தில் 1907 ஆரம்பிக்கப்பட்டாலும் 60 நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம், மிக முக்கியமான நிறுவனம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக பக்காவான ஒரு ஸ்டாக், அது ஸ்டீல் செக்டாரில். டாடா ஸ்டீலை ஒதுக்கிட்டு ஒரு ஸ்டீல் செக்டாரை கட்டமைக்க முடியுமா, ஸ்டீல் செக்டாரில் இருக்க போர்ட்போலியோ கட்டமைக்க முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு. நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நல்லாவே அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. நானும் செபி ரிஜிஸ்டர்ட் டிப்ஸ் ப்ரொவைடரில், நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணுறாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் வந்து உங்களை தேர்றதுக்கும் பங்கு சந்தை சார்ந்த செய்திகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். டாடா ஸ்டீல் கடைசியாக க்ளோசிங் ஆனது 885 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 14 ரூபாய், 1.57% லாஸ்ட் க்ளோசிங்லேயே டவுன் தான். ஸோ இந்த ஸ்டாக் என்ன பண்ணியிருக்காங்க, இது எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ரெக்கார்ட் டேட் வில் பி அனௌன்ஸ்டு 29th July 2018 அப்படிங்கிறது தான் ரெக்கார்ட் டேட்டாக இருக்கு. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்னங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா, புக் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ சாரி ஃபேஸ் வேல்யூ முகமதிப்பை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10 ரூபாய் இப்போ இருக்க முகமதிப்பு ஃபேஸ் வேல்யூ அதை 1 ரூபாயை மாற்ற போகிறாங்க. ஒன்றும் பண்ணலை, 10 இருக்கிறத 1 டிவைட் பண்ணிக்கங்க. இப்போ இருக்கிறத இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் அன்னைக்கு ஸ்பெட் டேட் அன்னைக்கு ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை 10 டிவைட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள், 800 ரூபாயாக இருந்தால் 80 ரூபாய், 1000 ரூபாயாக இருந்தால் 100 ரூபாய். இதுதான் ஆர்டினரியாக நடக்க போகிற ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு ரீசனபுளான ரேட்டில் கிடைக்க போகுதுன்னு மட்டும் தெரியும் எனக்கு. இப்போ இருக்கிறதே வாங்கலாமா, அடுத்த கொஸ்டினுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி கடைசியாக பார்க்கலாம். ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஹையில் இருந்துட்டு 1500 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இருந்துட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சி கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையாக 885 ரூபாயில் வந்து நிற்கிது. சரி, என்னங்க இப்படி இறங்கிட்டு இருக்கிற ஸ்டாக்கை போய் நீங்கள் வாங்க சொல்கிறீங்களா அப்படின்னா, ஸ்டாக்கில் எந்த விதமான குறையும் இல்லை. மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனில் இறங்கின ஸ்டாக் தான் இது. வேறு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் நீங்கள் வச்சுக்க வேண்டியதில்லை. நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ குவார்டர்லி ரிசல்ட்டும் அட்டகாசமாக தான் பதிவு பண்ணியிருக்காங்க, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதனால் ஸ்டாக் வந்து ஒரு பர்ஃபெக்டான லெவலில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா 1.57% வரைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு. கடைசி க்ளோசிங் டேட்டில் 1534.52 ரூபாய் 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 596 ரூபா வரைக்கும் கூட போயிட்டு இப்போ இந்த ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஃபினான்ஷியலாக லோ பி தான், ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் லோ பியில் இருக்கு. பியோட ஸ்டாக்கோட பி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.70 தான் இருக்கு. அதே மாதிரி செக்டார் பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.49 இப்போ ஸ்டாக்கோட பி 2.70 இருக்குது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு 1,08,228 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. இப்போ அடுத்ததாக கிட்டத்தட்ட ஹையில் இருந்து இப்போ இருக்கிற லெவல் எந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42% மேலே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. இதுதான் உண்மை, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வாங்கலாமான்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், கண்டிப்பாக வாங்கலாம். இப்போவே நீங்கள் வாங்கலாம்.
ஸ்பிட் ஆனாலும் ஒரு 80 ரூபாய் 85 ரூபாய்க்கு வரும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அந்த ரேகில் வந்து நீங்க போய் போராடிட்டு இருக்க வேணாம். இல்லைங்க நான் அப்பயே பாத்துக்கிறேன், ஒருவேளை ஐஇஎக்ஸ் மாதிரியோ சாரி ஐஆர்சிடிசி மாதிரியோ ஆயிடக்கூடாது அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா என்ன பண்றது அப்படிலாம் சொன்னா ஒன்றும் பயப்படாதீங்க. ஸ்டாக் என்னக்கா இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக கம்மா ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போயிடும் மறுபடியும். அதனால் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஸ்டாக் வந்து அதெல்லாம் பாதாளத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இந்த ஸ்டீல் செக்டாரில் ஒரு டாட்டாவோட நிறுவனம், அதையும் முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்து டாடா ஸ்டீலோட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியையும் பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு டிவிடெண்ட் எப்படி இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸாக ரெகுலராக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ மார்ச் 2022 கூட 51 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 51 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டும் பார்த்தீங்கன்னா 5.76% வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி கிளியர் டிவிடெண்டும் 2001 இருந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக செம்மையாக மாசாக இருக்கக்கூடிய பங்கு தான். இல்லை வந்து டாடா ஸ்டீல் டிக்ளேர்டு பார்த்தீங்கன்னா 47% வரைக்கும் இந்த கன்சாலிடேட் ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸில் அப்பா இருக்கணும் மார்ச் 2022 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நெட் ப்ராஃபிட் 9756 கோடி நெட் ப்ராஃபிட் மட்டும் கிடைச்சிருக்குது. ஜனவரி டு மார்ச் மட்டும் கம்பேர் பண்ணும்போது 6644 கோடி எங்களுக்கு வந்து இயர் ஆன் இயருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்களோட முக்கியமான போர்ட்போலியோலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கான ஸ்பெஷல் ப்ராடக்டாக இருக்கட்டும், இந்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் ரீட்டைல் சப்ளையாக இருக்கட்டும், 60 நாடுகளில் இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க, இவங்களோட கஸ்டமர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய மாசான நிறுவனம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக்கை பற்றி சார்ட்லேருந்து மொத்தமாக அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்கல, அதுக்காக தான் இப்போ இதை எடுக்கிறேன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ் 15.4%, நெட் ப்ராஃபிட் 57% வரைக்கும் இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு 29% வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர், 1.56% வரைக்கும் இருக்குது. இது ஆம்ஸ் வந்து பயங்கரமாக நல்ல ஒரு லெவலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தாங்க. இதில் வந்து இப்போ 6th July அவங்க அனௌன்ஸ் பண்ண ஒரு டாக்குமெண்டல் அவங்களுக்கு காமிக்கிறேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன், எப்படியும் நம்ம அந்த டாக்குமெண்ட் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி டாடா ஸ்டீலோட ப்ரொஃபைலை பற்றி ஒரு PDF ஃபைல் இருக்குது, அதை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேனானே, அந்த ஃபைல்ஸையும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு பர்ஃபெக்டான டாடா ஸ்டீலை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அது. அந்த டாக்குமெண்ட்டை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், என்னோடய ஃபைல்ஸில் இருக்கும் கண்டிப்பாக, நான் அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எப்படியாவது நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இதோட பிளட்ஜின்னு பார்த்தீங்கன்னா 1.55% தாங்க பிளட்ஜ் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. கிட்டத்தட்ட 14% மேலே ப்ரமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க, 33.92% வரைக்கும் இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 22.87% வரைக்கும் எஃப்ஐஎஸ் கையில் இருக்குது, டிஐ கையில் 20% மேலே இருக்குது. இதுதான் முக்கியம். அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 846 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் புதுசாக மொத்தமாக வச்சுருக்கிறாங்க, அதில் புதுசாக 7 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் புதுசாக அக்குமுலேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாக் ஏறுறதுக்கு இதை விட ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாக் வந்து பக்காவான ஒரு லெவலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மு. இதே மாதிரி வேறு என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு தெரியணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.